யூடியூப் சேனலை எப்படி வந்து பர்மனெண்டா டெலிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. மொபைல்ல இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. சைட்ல வந்து ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி எல்லாமே வந்து ஷூ ஆகும். சைட்ல இருக்கக்கூடிய ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா போன்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கூடிய எல்லா ஜிமெயில் ஐடியும் வந்து ஷூ ஆகும். இப்போ இதுல எந்த ஜிமெயில் ஐடியில இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல நீங்க பர்மனெண்டா டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுமே இந்த பேஜ் வந்துடும். இதுல திருப்பியும் அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஜிமெயில் ஐடியோட அந்த லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவேசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பக்கத்தில் சின்ன ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே டெலிட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெலிட் ஏ கூகுள் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே டெலிட் சர்வீஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க, பாஸ்வேர்டு அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூடியூப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஐக்கான் இருக்கும், அந்த டெலிட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் மை கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆரோ அது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு டெலிட் மை கண்டென்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுமே உங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக வந்து டெலிட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய சேனலை டெலிட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ சேனல் அப்படின்ற மாதிரி வந்துடும். சேனல் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். எப்படி வந்து யூடியூப் சேனலை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வியூஸ் மீன் சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.